கட்டி போடு கட்டி போடுடா கண்ணாளா கண்ட போடு கட்டி. யார் அது உள்ள சத்தம் போடுறது? என் பேரு கவிதா. கவிதா, நாங்க என்ன இங்க அட்டெண்டன்ஸா இருக்கோம்? கண்ணாளா கண்ட போடு கட்டி. நான் நாபடி பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு கத்துக்கிட்டே இருக்க. ஆமா தெரியாம தான் கேக்குறேன். சின்ன வயசுல ஏதாவது ஆம்பிளிஃபையர் முழுங்கிட்டியா? இந்த கத்து கத்துற கொடைக்கானல் விட்டு எல்லாரும் ஓடி போறாங்க. நீ முதல்ல வெளியே வா, பாத்ரூம் போட்டு பாடுறது எனக்கு 24 ஹவர் சர்வீஸ் மாதிரி. நான் குளிச்சிட்டே பாடுவேன், பாடிட்டே குளிப்பேன், எப்ப வேணாலும் பாடுவேன். தூங்கும் போது எப்படி பாடுவேன்? ட்ரீம் சாங் பாடுவேன். ஆ, நிறைய குரட்டை விடுவ போடுறது. முதல்ல பாத்ரூம் விட்டு வெளியே வா. என்ன வெளியே வா வெளியே வான்னு மிரட்டிட்டு இருக்க? இது ஒரு டப்பா பாத்ரூம், வெளியில கட்டி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எங்களுக்கு அறிவு இருக்குன்னு நாங்க என்னைக்காவது சொன்னமா? பின்ன இதே வெளியில கட்டினீங்க. அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. எங்க மாப்பிள்ள தியாகம் இருக்கானே, அவன் பாத்ரூம் போனா அவ்வளவுதான். ஒரே அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ பாத்ரூம் விட்டு வெளியே வா. முதல்ல என் 4000 ரூபாய் கொடு, அதுக்கப்புறம் நான் வெளியில போறேன். 4000 ரூபாய் எங்க கையில? ஐயோ, நீ காணோ சட்டை பக்கத்தில் என்னையா காசு கேட்ட உடனே சவுண்ட் வீக் ஆயிடுச்சு? அது வேற ஒண்ணும் இல்லங்க, என்னோட ஆம்பிளிஃபையரை நான் தொலைச்சிட்டேன். அதான் நீ ஒண்ணு அவசரப்பட்டு குளிச்சிட்டு வெளியே வர வேண்டாம், நிதானமா மெதுவா வந்தா போதும். ஓகே, நான் இப்ப வந்துடுறேன். என்ன பந்தாவா வந்தா? பஞ்சரான டயர் மாதிரி உருண்டு போயிட்டு இருக்கா? ஸ்வெட்டர், கலர் கலரான ஸ்வெட்டர். ஹாய். ஓ வாமா சிவப்பு கோயிலே, பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? தோலை பாட்டு பாடி பாடி போர் அடிச்சு போச்சு, டூயட் பண்ணும் போல இருக்கு. அப்படி போடு. என்ன கொடைக்கானல் வந்த உடனே லவ்ஸா? இந்த கொடைக்கானல் ராசி அப்படி? ஆமா, யார் அந்த லவர்? அவர் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கொடைக்கானலுக்கு அவர் தான் ஹீரோ. பின்ன ஊர் ரேஞ்சுக்கு ஹீரோ லவ் பண்ணாம வில்லனிய லவ் பண்ணுவ? ஹேய், இந்த ஸ்வெட்டர் நல்லா இருக்கே, என்ன விலை? இது விக்கிறதுக்காக இல்ல, பிரியமான ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்காக. அப்படி போடு. என்ன லவ்ஸா? கொடைக்கானல் ராசியே அப்படிதான். யார் அந்த அவரு? அவர் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன பொறுத்த வர இந்த கொடைக்கானலுக்கே அவர் தான் ஹீரோ. சோ நீயும் ஒரு ஹீரோவை லவ் பண்ற, நானும் ஒரு ஹீரோவை லவ் பண்றேன், ஆனா அவங்க நம்மள லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியலையே. அவர் லவ் பண்றாரா இல்லையான்னு நான் கவலையே படுறது இல்ல. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கூட ட்ரீம் சாங் தான். குட் மார்னிங். என்ன இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரல, உன்னோட பேச்ச கேட்க மாட்டோம், மூஞ்சில அங்க முழிக்க மாட்டோம், வேண்டாம், உன் கூட பேச மாட்டோம். எனக்கு பிரியாணி மிச்சம். சரி சரி சரி, இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி தானே வேணும்? மத்தியானம் உங்களுக்கு முட்டையோட பிரியாணி கமை. பிரியாணி சொல்லிட்டோம், யாரும் முட்டை அடிக்கிறது? எவனாவது மாட்டாமல இருக்க போறான். கடையில இருக்கிற பிரியாணிய விட கையில இருக்கிற கஞ்சி எவ்வளவோ மேல. அம்மா தத்துவமலைய போலீறாங்க, ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அது நிறைவேற்றாம விட மாட்டோம். கஞ்சியை விட மாட்டோம், பிரியாணியை விட மாட்டோம். கஞ்சி டவுன் டவுன். சி, எக்கடா கிட்ட போங்கடா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வருடா வருடம் நமது கொடைக்கானல் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு போட்டி, படகில் சென்று வாத்தி பிடிக்கும் போட்டி இப்போது ஆரம்பிக்கப் போகிறது. திறமை உள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளலாம், வெற்றி பெறுவோருக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும். இப்போது போட்டி ஆரம்பிக்க போகிறது. ரெடி, 1 2 3.
போட்டியில் குபேரன் வெற்றி பெற்றுள்ளார். புறாக்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு, அங்க புள்ளைங்க பட்டினியா கிடக்குது. எங்கடி உங்க அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அவ்வளவுதானே? அப்படிலாம் சொல்லாதீங்க சித்தி. எங்க அண்ணன் சொன்னா சொன்னதுதான். அவர் பேர்ல குபேர, குணத்துல தர்ம, சொல்லல ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் வந்தாச்சுமா? அண்ணே, அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? அதை விடுனா குழந்தைங்களுக்கு என்ன என்னன்னு வாங்கிட்டு வரலையா? இல்லம்மா, சித்தி நம்பர் ஒன் சொல்லிட்டு போன மாதிரி என்னால வாங்க முடியல. என்னன்னு எப்படி சொல்ற? பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடாம இருக்கு. நான் என்னமா பண்ணட்டும்? சிக்கன் பிரியாணி வாங்கலாம்னு போனேன், அங்க முட்டை பிரியாணி தான் கிடைச்சது. சிக்கன் எல்லாம் வித்து போச்சா? இது நீயே சாப்பிட்டு பசங்களுக்கும் கொடுப்போம். நானா? இதை பார், சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு இவ்வளவு பெருசா போச்சு. இதை நான் எப்படி குறைக்கிறதுனே தெரியல. இது என்கிட்ட கொடு, புறாக்க நான் தேடி போடுறேன், நீ போய் பசங்களுக்கு பிரியாணி கொடு. கோ 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 கோ. உங்களுக்கு பிரியாணி எல்லாம் கிடையாது, கேள் வரகுதான். ஓகே, எல்லாரும் வாங்க. கத்தக்கூடாது, லைனா உட்காருங்க. அக்கா தரேன் தாமத்திலேயே கொப்பி. அக்கா எனக்கு முதல்ல குடுக்கா. ஒன்றரை கண்ணு பேரிக்கா மூக்கு மேல ஏறிச்சான். முதல்ல எனக்கு தாக்கா. லேடிஸ் ஃபர்ஸ்ட், எனக்கு தான் முதல்ல. எல்லாருக்கும் அக்கா தரேன். அக்கா. என்னம்மா சொல்லு. அக்கா இந்த குண்டு முட்டை எனக்கு, எனக்கே வா. ஆமாடா, இந்தா முதல்ல அவனுக்கு கொடு. அக்கா என்னக்கா? உனக்கும் தரேன். தானி சமய சாதம், முட்டை கூட பிரமாதம். குண்டு கனவுல பாக்குறதுக்கே இவ்வளவு ஜாலியா இருக்கே, நிஜத்துல அவர் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது கல்யாணம் பண்ணி பார்த்ததானே தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழி என்ன? லவ் பண்றது. லவ் பண்றதுக்கு வழி என்ன? லவ் மூட வர வைக்கிறது. லவ் மூட வர வைக்கிறதுக்கு வழி என்ன? என்ன நீ கேபி சுந்தரம்பல் மாதிரி என்ன என்ன நடிக்கிட்டே போற? நேரம் ஆளுகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிடு. ஐ லவ் யூ சொல்ற லைசன்ஸ் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான். அதே பொம்பளைங்க சொன்னா நியூசன்ஸ் ஆயிடும். சரி விடு, உன் ஆளையே சொல்ல வைக்கிறேன். எப்படி? நம்ம கைவசம் லவ் 2000 ஃபார்முலா நிறைய இருக்கு. உனக்கு ஒரு புதுமொழி தெரியுமா? என்ன? ஊரார் காதல ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானே வளரும். ஊலவுக்கு ஹெல்ப் பண்ணா ஏ லவுக்கு தானா வழி பிறக்காதா? ஷூர் ஷூர். ஏதாவது ஐடியா சொல்ல. நீ அந்த ஏழு நாட்கள் படம் பாத்தியா? இல்லையே. அதுல பாக்கியராஜ் குளிப்பாரு, பாத்ரூம்க்கு தாப்பால் இருக்காது. அந்த நேரம் பார்த்து அம்பிகா வந்து கதவை திறப்பாங்க, ஷாக் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான் லவ் ஸ்டார்ட் ஆயிடும். நீ அந்த சீனை உல்டா பண்ண. சி, என்ன இதெல்லாம்? ஐயா, லவ் செய்தெல்லாம் தம்மா துண்டு சமாச்சாரம். இங்க பாரு, உன் ஆளு குளிக்க வருவான், பாத்ரூம் கதவை திறப்பான், உன்னை அந்த கோலத்துல பாப்பான், ஷாக்ல லவ் ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி? சூப்பர். சித்தி நம்பர் ஒன். குழந்தை இப்படி அழுது, ஒரு தாளாட்டு பாடி தூங்க வைக்கலாம்ல? ஏ சக்கலத்தி பெத்த குழந்தைக்கு நான் என்னத்தன்னு சொல்லி பாடுறதுப்பா? ஏன் லேட்டஸ்ட் பாட்டு இருக்கே, சக்கலத்தி பேபி, சக்கலத்தி பேபி, தூக்கம் வர தோணலையா? பாருங்க நெத்தி பாருங்க பாரு. சக்கலத்தி பேபி, சக்கலத்தி பேபி, தூக்கம் வர தோணலையா? போதும் 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 போதும், உங்க டெம்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு, இங்க ஜாஸ்தி ஆகுது, அழுக வேகமா பாடுங்க. சக்கலத்தி பேபி, சக்கலத்தி பேபி, தூக்கு வர தோணலையா? இப்படியே பாடிட்டு இருங்க, நான் குளிச்சிட்டு வந்துறேன். நம்ம ஆள் குளிக்க போறதாச்சு, அவர் பாத்ரூம் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன். ஒரு மாசுக்கு யாரும் பாத்ரூம் பக்கமே போக முடியாது. விசில் வேற அடிக்கிறியா?
இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அடிச்ச மாதிரி அலற போறேன். கண்ணா என் மனம் அலை பாயுதே. ஆமா, குரல மாத்தி மிமிக்ரி வேற பண்றியா நீ? நீ வா, உன் ஆனந்த மோகன வேணு கானம் அதில் அலை பாயுதே. அந்த தண்டச்சோறு குண்டோதர குளிக்க போறா. குளிக்க போறவன கவுக்க போறேன். எப்படி? ஆனந்த மோகன வேணு கானம் அதில் அலை பாயுதே. ஐயோ, இந்த ஆளா நம்ம சீனை உள்டா பண்ணுன்னு பார்த்தா ஆளே உள்ட ஆயிடுச்சே. அப்பா, நல்ல வேளை சைக்கிள் கேப்ல தப்பிச்சண்டா. துண்ட காணோம், துணியே காணோம். ஐயோ, நீ அனாத பணம்டா. கண்ண கிண்ண திறந்து பாத்துறாத, பெண்ட கழட்டிடுவானுங்க. படு. நான் கண்ண மூடிட்டா கலெக்ஷன்ல பாதி அமைக்கிறான்னு பாத்தியா? தப்பு பண்றவன்டா, கணக்கு வழக்குல கரெக்டா இருப்பான். நீ கணக்கு வழக்குலயே தப்பு பண்ண ஆளாச்சே. ஜாஸ்தி பேசாத, உண்மையிலேயே கொண்டுருவேன். ஐயா வாங்க ஐயா, அனாத புறமையா ஐயா. யாரு பத்த புள்ளையோ கொடைக்கானல் குடுதல வந்து மண்டை போடுறீங்க. வாங்கய்யா, மூஞ்சி பாருங்கய்யா, தூங்குற மாதிரியா இருக்கியா? என்ன சிபிஐ ஆபீசர் மாதிரி விசாரிக்கிறீங்க? சில்லறை போடுறனா போடுங்க, இல்ல போயிட்டு இருங்க. பாவம், ஐயோ, யாரு பத்த புள்ளையோ எம்மக மாதிரியா இருக்கு. இந்த 10 ரூபாய் காசுக்கு இஸ்தி எல்லாமே சொல்ல முடியும்? போவானுங்களா? ஏப்பா, உனக்கு அறிவு இருக்கா? என்னடா காசு செலவு பண்ணி மாலை வாங்கி உள்ள போட்டியே, வெளியே போடியா முட்டாள்? பெரிய சித்தனா இருப்ப போல் இருக்கே. இல்லை, மாலை கசிக்கிறாத, இதத்தை கொண்டு போய் பொம்மளைகளுக்கு கொடுக்கணும். அம்மா, பொம்பளைகளுக்கு தாமா தெரியும், 10 மாசம் சிமந்தவங்களுக்கு தாமா தெரியும். ஆனால போனோம்மா, அடக்க மாட்டதுக்கு அள்ளி தாரீர். ஓட்டுத்தான் ஏமாந்து கழிச்சு பாத்திரமா போறீங்க. பிச்சையாவது கேர்ஃபுல்லா போட வேண்டாமா? இந்த மாதிரி பொம்பளை இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா, அனாத பொணமையா ஐயா, போடுங்கய்யா, போடுங்கய்யா. அம்மா, போடுங்கம்மா. அப்பா, காசு போடுறனுக்கு மூஞ்சி மேல போடான்னு சொல்லுப்பா, முட்டா பசங்க. கென்சியா நாகாதட. தென் பாண்டி சீமையிலே தெருவோரம் வைத்தவடே. என்ன ஆளே மாறி போச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, துண்ட காணோம், துணியை காணோம், பாத்ரூம் விட்டே ஓடி போயிட்டேன். பாத்ரூம் ஐடியா புட்டுக்குச்சு. சூப்பரா ஒரு கிச்சன் ஐடியா சொல்லட்டுமா? கிச்சன் ஐடியாவா? முந்தானை முடிச்ச படம் பாத்தியா? பார்த்தேன். அதுல ஒதுங்கி ஒதுங்கி போற புருஷனை வழுக்கி கொண்டு வர்றதுக்காக ஊர்வசி என்ன பண்றாங்க, முருங்கைக்காய் சாம்பார் வச்சு புருஷனை கவுத்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல முருங்கைக்காய் தான் நம்மளுக்கு குலதெய்வம் மாதிரி. முருங்கைக்காய் கண்ணுல பட்டா போதும், உன் ஆளு சாமி ஆட ஆரம்பிச்சிடுவாரு. சாமி ஆடுறதுனா? குச்ச நகி. புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. ஏ லோட் பிக்கர், நீ என்ன இந்த வீட்டுக்கு புதுசு அப்பாயின்ட் ஆன குருக்காவா? சொல்லு, நான் உள்ள போணும். முடியாது, ஃபர்ஸ்ட் நீங்க சரின்னு சொல்லுங்க. எதுக்கு? ஓ, அந்த 4000 ரூபாய்க்கா, அது கிடைச்ச உடனே திருப்பி கொடுத்துறேன். சரியா? ஓகே. இல்லங்க. பின்ன இன்னைக்கு எங்க அப்பாவோட திதி. அது அவரோட விதி, நான் என்ன பண்றோம்? சாப்பிடணுங்க, போய் சாப்பிடு. வழக்கமா எங்க அப்பாவோட திதிக்கு முதல்ல ஒரு காக்காக்கு சோறு போடுவோம், அப்புறம் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு சோறு போடுவோம். ஏய், என்னது, முதல்ல காக்கா அப்புறம் நானா? சம்பிரதாயங்க. சம்பிரதாயம், யாராவது சாப்பிடணும் அவ்வளவுதானே? எங்க அப்பாவோட ஆத்மா என் கனவுல வந்து நீங்க தான் சாப்பிடணும் சொன்னாரு. ரீல் போடுறேன். இல்லங்க, வேணும்னா பாருங்க. எங்க அப்பாவோட ஆவி சாந்தியை தேடி அங்க இங்க அலையுது. சாந்தியை தேடி அலையுதா? யார் அந்த சாந்தி? அட, நிம்மதிங்க, ப்ளீஸ்ங்க, வாங்க. நீங்க வந்து சாப்பிட்டதா ஆவி ஒரு இடத்துல செட்டில் ஆகும். சரி 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 சரி, இப்ப நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? எனக்கும் பசிக்குது, வா வா சாப்பிடறேன். தேங்க்யூ. வா வா வா. பெரிய பகல் அலிதா, என்னது முருங்கா பிரியர் முருங்கா தோட்டமே வச்சிருந்தாரு. எத்தனை குழந்தைங்க?
ஏமா அப்பாவுக்கு தண்ணி ஒரு பழக்கம் இருக்கா? எதுக்கு பழக்கம் இருந்தா படைச்சிடணுமா? இல்லனா ஆத்மா சாந்தி அடையாம அராக்ஸா பக்கமே சுத்திட்டு அந்த பழக்கம் எல்லாம் இல்ல. பெஸ்ட் பாத்தியா இருப்பா போல இருக்கு. ஐயோ இந்த கிழ முருங்காய இங்க விட்டு விட்டதே. லைட் என்ன போதோ? ஐயோ அம்மா நீ பெட்ரூம்ல எட்டி பார்த்தாலே நாங்க பிரசவ ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைய வேண்டியிருக்கு. இனிமே இது மாதிரி பண்ண உருட்டுக்கட்டையில பேத்துருவேன். போய் வெளியில. சரி நான் என்ன சொல்றேன். வா 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 வா. மாமா என்ன அசிங்கமா மாமாங்கற மாமனாரும் சொல்லு. என் ஆசீர்வாதம் பண்ணு. நல்லாரு காசு அப்பவே கொடுத்துட்டேனே. கொடுத்த உள்ள போன ரெண்டு ஒண்ணு சேர்த்து வைங்க. அப்புறம் என்ன காலனாவுக்கு மதிப்பீங்களா? கறக்கறதுல இப்பதான் கறக்கணும். கொடு. சரியான அவன் தாமா காசு வச்சிருப்பா. நீ காசு வச்சிருக்கியா? போன டாக்டர் பீஸ் பண்ணல எழுப்புமா அவன். ஐயோ பெரிய தொலையா போச்சு. காசு வேற வாங்கிட்டு